ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சியோட நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னை எஃப்சி கிதர்பு எஃப்சியோட ஆடிருக்காங்க. அதில் 5 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ஸோ இப்போது அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து இந்தியன் நேவி ஃபுட்பால் டீமோட விளாட போகிறாங்க. கமிங் 6th சாட்டர்டே விளாட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 கோல் ஸ்கோர் பண்ண சென்னை எஃப்சி டீம், 5 கோல் ஸ்கோர் பண்ணதுமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறதால கமிங் ISL நம்ம நல்ல பெஸ்ட்டு கொடுப்போம்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்தா இன்னும் டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மேட்சை நான் எப்படி பார்க்குறது, எல்லோரும் ஆசைப்படுவீங்க இந்த மேட்சை பார்க்கணுன்னு. ஸோ அது வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்க்கணும். அதை பற்றி நான் ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் சென்னை எஃப்சின் சர்ச் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் பேஜ் லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச் டே அப்போ அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் காமிச்சாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து காமிக்கல, ஃபுல் டைம் ஸ்கோர் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் ஃபேஸ்புக்கோட அவங்களின் பேஜை லைக் பண்ணி நீங்கள் அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து. ஸோ அந்த மேட்சோட ரிசல்ட் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.